வணக்கம். நம்ம இப்போ வந்து எப்படி ஒரு கட்டுரையை வந்து வேங்கை திட்டத்தில் இணைக்கிறதுங்கிறது பார்ப்போம். ஒரு கட்டுரையை உருவாக்கிட்டோம், அதுக்கு பிறகு எந்த பக்கத்தில் இருந்தாலும் மேலே அது மாதிரி விளம்பரம் இருக்குது இல்லைங்களா, அதை அழுத்துங்க. அதுக்குள்ளே போன பிறகு இந்த இடத்துல கீழே பார்த்திங்கன்னா கட்டுரைகளை பதிவு செய்கன்னு வரும், அதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு கருவி வந்து நிற்கும். ஒரு ஓவாத் கேட்கும், ஓவாத்துனா ஒரு நான் ஏற்றுக்கிறேன், இந்த கருவிக்குள்ளே போகிறதுக்கு நான் ஏற்றுக்கிறேன், ஒப்புகை தரேன் அப்படிங்கிற மாதிரி. அது அதுக்குள்ளே போன பிறகு இது மாதிரி வந்து உங்களுக்கு வரும். இல்லை ஜட்ஜின் இருக்குது, அது வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த இருக்காங்க இல்லைங்களா, இந்த 5 ஐவர்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி வரும். ஏன்னா அவங்க வந்து இந்த எழுதின கட்டுரை வந்து விதிகளுக்கு உட்பட்டதான்னு பார்த்து நடுநிலைமையாக முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அது இருக்காது, அதனால் அதுக்கு பதிலாக சப்மிட் இருக்கும், சப்மிட். அதை அழுத்துனீங்கன்னா இதுமாரி வராது, ஏன்னா இது வந்து நடுவர்களுக்கு மட்டும்தான் வரும். அதுக்கு பிறகு வந்து இதுமாரி ஒன்றே ஒன்று தான் வரும். இதில் வந்து இந்த தலைப்பை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அழுத்துனீங்கன்னா அது தானாகவே இணைஞ்சி உங்களுக்கு வந்து உங்கள் பெயரும் உங்கள் கட்டுரையோட தலைப்பும் வந்து இது மாதிரி வரும். இது மாதிரின்னா நீங்கள் கட்டுரை எண்ணிக்கை வந்து அதிகமாக இந்த பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டியலில் வந்து உங்கள் பெயர் வந்து வரும். ஒன்றே ஒன்று எழுதிருந்தீங்கன்னா அடியில் வரும், நிறைய எழுதிருந்தீங்கன்னா மேலே வரும். வணக்கம்.